தாத்தா வண்டி எப்படி இருக்கு? வண்டி ரேட்டுமா? நான் அடிச்சு அனுப்புறேன். வண்டி வந்து 66,000 ரூபாய். உங்க வயசுக்கு இந்த வண்டி வந்து வசதியாவே இருக்கும். அதுவும் இல்லாம இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 350 kg வரைக்கும் நீங்க தூக்கிட்டு போலாம். அதாவது 350 கிலோ. நீங்க என்ன வேணா வச்சுட்டு போலாம். பால் கேனு என்ன வேணுமோ வச்சுட்டு போலாம், வசதியா போலாம். பின்னாடி வந்து பாட்டி வேணாலும் ஏத்திட்டு போலாம். 7 வருஷம் வாரண்டி இருக்கு வண்டிக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த ஹோல் கான்செப்ட் கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, சூரரை போட்டு படம் பாத்திருப்பீங்க. சோ அதுல சூர்யா சார் வந்து கிராம மக்களுக்கும் வந்து ஃபிளைட் வேணும், அந்த வசதி வேணும்ன்றதுக்காக ரொம்ப போராடுவாரு. சோ நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் அப்படின்னு பாக்காம நீங்களும் அதே மாதிரிதான் ரூரல் பீப்புள் எல்லாருக்குமே, ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸ் மேன் எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ணணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ரொம்ப யோசிச்சிருக்கீங்க. அதுவே வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி பண்றதுக்குன்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லயே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டாப் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க. பட் இதுல எங்க அன் அட்ரஸ்டா இருக்குது அப்படின்னா ரூரல் பீப்புள். ரூரல்ல தெர் இஸ் எ செக்மெண்ட், அவங்க வந்து ஒரு ஃபார்மர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ப்ராடக்ட் அவங்க அந்த இடத்துல யூஸே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹைடெக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு எப்படி வேணும்னா இனிஷியல் காஸ்ட்டும் அஃபோர்டபுளாக இருக்கணும், அதே சமயத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அஃபோர்டபுளாக இருக்கணும். ஆனால் அவங்க ரோடும் ரொம்ப ரக்கட் ரோடாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான அவங்க தோட்டத்தில் இருப்பாங்க, அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், அவங்க அதுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் ஊருக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க. 2-3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் தோட்டம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கம்யூட்டுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பீம் கொண்டு வந்திருக்கும். பயங்கரமான ஒரு ட்ராக்ல ஓட்ட போகிறோம், அதாவது ஃபுல்லாக பம்ப்ஸ்லாம் போட்டு பயங்கரம் மேடில் ஏற்றி வச்சிருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து அந்த ட்ராக்ல பறக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ ட்ராக்ல ரெடியாக இருக்கேன், ஓட்ட போகிறோம். நிறைய பம்ப்ஸ் இருக்கு, வாங்க அப்படியே என் கூட. வாவ், ஆக்சுவலி நல்லா இருக்கு. வண்டி வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே தெரியுது. பயங்கரமான மேடு இருக்கு, அதோட பறக்க போறேன்டா. வாவ், ஆக்சுவலா வண்டி வந்து நல்லாவே கண்ட்ரோலில் இருக்குது. அவ்வளோ பெரிய பம்ப்பு நான் வந்து நிறைய பைக்கில் தான் ஏற்றிருக்கேன். நம்ம ஏடிவி போயிருக்கோம், குட்டி பம்ப் இருக்குது, இதில் நாமும் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் வந்து பறக்க தயாரா? ஸோ இந்த வண்டி ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இ பைக் இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பம்ப்ஸ்லையும் வந்து கண்ட்ரோல் கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப வந்து எகிற மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக வந்து இது வில்லேஜ் ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்கும். என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வெஹிக்கிளில் நாங்கள் டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணது சொன்ன மாதிரி ரூரல் மக்களுக்காகவும் தான், அதே சமயத்தில் யங்ஸ்டர்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்லி பர்பஸ் ஓரியன்டாக பண்ணணும்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பார்த்ததுமே டிசைன் ரொம்ப பிடிச்சது ஆவலாக இருக்குன்னு. அதை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பர்பஸ் ஓரியன்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்டைலிஷும் இருக்கணும் தானே. அப்போ தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு அது அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸ் அட்ராக்டிவாக இருக்குதுன்றதும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதில் 6 கலர்ஸ் இருக்குங்க. ஜனவரியில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கலர்ஸும் வரும். இப்போ டெஸ்டிங் ஈவெண்ட்ன்றதுனால ஒரே கலராக பாட்டி வேணாலும் ஏத்திட்டு போலாம். 7 வருஷம் வாரண்டி இருக்கு வண்டிக்கு.